முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போன்று தமக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது என்று தெரிவித்தார். எனினும் அவரைப்போல் செயல்படுவேன் என ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை ஓராண்டுகால ஆட்சியின் மூலம் காப்பாற்றியிருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்தார். துளி போன்ற இந்த ஓராண்டு காலத்தில் கடல் போன்ற சாதனைகளை செய்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் எட்டு திசைகளும் வாழக்கூடிய எத்தனையோ லட்சோப லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீரர்களை உருவாக்கியவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். எங்களையெல்லாம் உருவாக்கிவிட்டு அவர் நிறைந்தபோது அவர் வகித்த கழக தலைவர் பொறுப்பு என்னுடைய தோளில் சுமத்தப்பட்டது. நான் கலைஞர் அல்ல, அவரை போல பேச தெரியாது, அவரை போல எழுத தெரியாது, அவரை போல உழைக்க முயன்று பார்த்தேன் என்று அப்பொழுது நான் உறுதியளித்தேன். அந்த உறுதிமொழியை ஓராண்டு காலத்தில் காப்பாற்றி இருக்கிறேன் என்று சொல்லும் துணிச்சலோடுதான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை சிற்றுண்டி வழங்கப்படும் உள்ளிட்ட 5 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். 2வது திட்டமானது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கு. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 3வது திட்டம் தகைசால் பள்ளிகள் என்ற திட்டம், ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதற்கு பெயர். 4வது அறிவிக்கக்கூடிய திட்டமானது நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள் அமைக்கக்கூடிய திட்டம். 5வது திட்டம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டம் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் நடைமுறைக்கு வரப்போகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வில் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாதனை பட்டியலை வெளியிட்டுள்ளார், ஆனால் மக்களோ வேதனை பட்டியலை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த திட்டங்கள் முடிவுற்று அந்த முடிவுற்ற பணியைத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திருப்போலா காண்கின்றார். அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டிக்கொண்டிருக்கின்றார். திமுக அரசு சொத்து வரியை உயர்த்தி பிள்ளையார் சுழி போட்டிருப்பதாகவும் ஒவ்வொன்றாக உயர்த்துவார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டினார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.